பாரு, திருப்பியும் சொல்றது அதுதான். நீ பாட்டுக்கு காலம் தாழ்த்துறது, மறந்து போறது, சோம்பல்ல இருக்கிறதுன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. இதை எப்போதும் மனசுல வச்சுக்கோ. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில சுகத்தை விரும்புகிற நிலைமையிலலாம் இப்போ நாம இல்லை. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த படிப்பால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இருக்கும்போது நமக்கு தெரியுதில்லை, அப்போ அதை நம்ம செஞ்சிடணும். இல்லைனா நாளைக்கு பின்னால் நம்ம வருத்த, அதாவது நாளைக்கு ஒரு விஷயத்தை நினை, ஒரு விஷயத்தை ஏன் இப்படி செஞ்சிட்டோம்னு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை காப்பாற்றாதனுடைய வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல. அப்படின்னா வைக்கோல் போர் இருக்குது பார்த்தீங்களா, அது நெருப்பு வச்சா எப்படி புசிங்கிறோம், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ரொம்ப போயிடும். இதை மனசில் வச்சுக்கோ. எதிரதா காக்கும் அறிவினாருக்குள்ளே அதிர வருவதோ ஒரு நோய். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவினாருக்கு நடுங்கும்படியான நோய் வராது. அதே போல் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு உன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை சரி பண்ணு. உன் உள் மனசில் உன் பேரை சொல்லி 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 பார்த்துக்கோ, இப்படி போகாத, நீ போகிறது சரியில்லை, அதனால் சீக்கிரம் உன்னை மாற்றிக்கோ. அரசு வேலைக்கு போகிறது நிச்சயம், நான் படிப்பேன்னு சொல்லி எப்போதுமே பாசிட்டிவ் அப்ரோச்சில் உன்னை திருப்பிட்டு பிஸியாகவே இருந்துரு. எதையும் உன்னை கொண்டு போய் அடிக்ட் ஆகிடாத மாட்டிக்கிடுவேன்.